குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல, எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்த்தோம், அயனிசேஷன் பொட்டன்ஷியல் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ இது வந்துட்டு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஏதாவது ஒரு ஆட்டம் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டமோட நம்பர் ஆஃப் வேல்யூபிள் சீரீஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சாலிட், லிக்விட், கிளாஸ், கேஸஸ் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை தான் எமிட் பண்ணுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம யூனிட் ஒனில் ஃபிஃப்த் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ எமிட்டட் தி கண்டினியூஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் லைட்டை நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக பார்க்கும்போது அதுலேருந்து எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் லென்த்தை நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ இதே 20th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சயின்டிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆட்டம்லேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷனுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னா, அதோட ஃப்ளேமையோ இல்லை அதோட எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜோ தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஹீட் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அண்ட் லோ ப்ரெஷர் காஜ். ஸோ இங்கேருந்து எமிட் ஆகிறது லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுத்தோ இல்லை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம பார்க்கும்போது அதோட ரேடியேஷன் வந்துட்டு செட் ஆஃப் டிஸ்க்ரீட் லைன்ஸாக தெரியும். டிஸ்க்ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் லைன்ஸாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு லைன்ஸுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ இதை இன்னொன்று எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டோட வேவ் லென்த்தை வந்துட்டு அதோட பொசிஷனை வச்சோ இல்லை அதோட இன்டென்சிட்டியை வச்சோ நம்ம வந்துட்டு அதோட வேல்யூவை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி எலிமெண்ட் ஆஃப் த கேஸ். அந்த கேஸோட எலிமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எ பர்சன். ஒரு பர்சனோட ஃபிங்கர் பிரிண்ட் இவங்களோடது தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கெலாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் எலிமெண்ட்ஸ் மேர் த சயின்டிஸ்ட் டு டிட்டர்மைன். ஸோ எது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைன் ஸ்பெக்ட்ராவை ஸ்டார்ஸோட காம்போசிஷன் அண்டு சன் ஆல்சோ யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி அன்னோன் காம்போனன்ட்ஸ். அந்த சன்னை சுற்றி இருக்கிற அன்னோன் காம்போனன்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தோட சீரீஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டியூபுக்குள்ளே நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் ஆகுது. ஸோ எப்படி எமிட் ஆகுது அப்படின்னா, ஷார்ப்லி டிஃபைன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேவ் லென்த், அதாவது ஒரு லைன் ஸ்பெக்ட்ரமாக எமிட் ஆகுது. இதை தான் நம்ம ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேஸை ஹீட் பண்ணும்போது அதில் தெர்மல் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் ஆகும். ஸோ பை பாசிங் லைட் ஆன் தி ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் கேன் பி எக்ஸைட்டட் பை அப்சார்பிங் ஃபோட்டோன்ஸ். அது ஃபோட்டோன்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இந்த எலக்ட்ரானோட சஃபிஷியன்ட் எனர்ஜியை தான் போர் பாஸ்லேட் படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு பர்டிகுலர் வேவ் லென்த்தோட ஸ்டேஷ்னரி ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு போதும். ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படிங்கிறது என்னது, ஒரிஜினல் ஆர்பிட் கீழே இருக்கிறது. மேலே போகிறது அப்படிங்கிறது என்னது, எக்ஸைட்டட், அது ஹையர் எனர்ஜி. ஸோ ஜம்ப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, கலர்ஸ் ஆர் நாட் அப்சர்வ், கலர்ஸாக இருக்காது, ஒரே அப்சர்வ்டு டார்க் லைன்ஸாக தான் இது அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் இன் வேவ் லென்த். ஸோ அப்போது இது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து மேகம் போகும்போது எப்படி இருக்குது, ஒரு பிளாக் கலராக தான் இருக்குது, அதாவது டார்க் லைன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறோம். இதே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருந்துச்சு, இது வந்துட்டு எமிஷன் இங்கேருந்து வெளியில் கொடுக்கும்போது அதே அப்சார்ப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்துட்டு அது அப்சர்வ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஹவ் வெரி ஸ்மால் லைஃப் டைம். ஸோ அங்கே மேலே போகிற அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியான லைஃப் டைம் தான் இருக்கும்.
ஸோ திரும்பி அகெயின் பேக் ஆகி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். எப்படி அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், தானாகவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் இல்லாமல் கீழே வந்துடும். ஸோ பை எமிட்டிங் த ரேடியேஷன் வித் சேம் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்குவன்சிஸ் அப்படி மேலேருந்து கீழே வரும்போது சம் வேவ் லென்த்தோடையோ இல்லை சம் ஃப்ரீக்குவன்சியோடையோ வெளியில் வந்துடும். இதை தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேவ் லென்த்தோட லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் ப்ரெசிஷன் அப்படிங்க. கிரேட் ப்ரெசிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டாக இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஸோ டயக்ராம் சொல்லிடுறேன், அப்புறமா அங்கே போயிடலாம். ஸோ இதுதான் உங்களோட கிரவுண்ட் ஸ்டேட்டு, எல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சீரீஸ் இருக்குது. லைமன் சீரீஸ், பாமர் சீரீஸ், பேஷன் சீரீஸ் அண்ட் பிராக்கெட் சீரீஸ் அண்ட் பீஃபன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. ஸோ இதில் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோயர் எனர்ஜி லெவல் இஸ் கால்டு தி கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதே அதர் ஸ்டேட்டுக்கு போகிறத நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ லைமன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்பர் ஆஃப் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ அப்போ எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம இங்கே எனர்ஜி லெவலாக கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ கேல்குலேட்டிங் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், வேவ் லென்த் கேல்குலேட் பண்ண லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஸோ அப்போ ஹச்சு சி, இந்த வீக்கு பதிலாக E2 - E1. ஸோ இதை வந்துட்டு இங்கே லைட் அந்த இது அந்த பர்டிகுலர் சீரீஸில் என்ன லைட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ லைமனை பொறுத்த வரைக்கும் யூபி, பாமரை பொறுத்த வரைக்கும் விசிபிள், மீதி இருக்க 3 சீரீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமோட செப்பரேட் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்துட்டு எது எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் கான்சிக்யூட்டிவ் வேவ் லென்த் இருக்கும். ஸோ டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹையர் வேவ் லென்த் டு லோயர் வேவ் லென்த். ஸோ அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மேலேருந்து கீழே தானாகவே வந்துடும். ஸோ அப்ரோச்சிங் எ வேல்யூ நோன் அஸ் தி சீரீஸ் லிமிட். இதை தான் நம்ம சீரீஸ் லிமிட்டாக கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் லைமன், பாமர், பேஷன், பிராக்கெட் அண்ட் பீஃபன் சீரீஸ். ஸோ இதோட நார்மல் கால்குலேட்டட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by λ இஸ் ஈக்குவல் டு ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். நம்ம போர் பாஸ்லேஸில் பார்த்தோலே அது அந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ R(1/N²-1/m²) இஸ் ஈக்குவல் டு நியூ பார். இந்த நியூ பார் அப்படிங்கிறது வேவ் நம்பர். இது வந்துட்டு இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெட்பர்க்கோட வேல்யூ கான்ஸ்டன்ட் நம்ம அதிலே படிச்சிருப்போம். ஸோ எம் அண்ட் என் அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ எம்ங்கிறது கிரேட்டர் தென் என்னாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைமன் சீரீஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்கிறோம், N1 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எம்ங்கிறது என்னவாக இருக்கும், 2, 3, 4. இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. N1 இருந்துச்சு அப்படின்னா எம்மோட வேல்யூ 2, 3, 4 இருக்கும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைட் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரீஜன் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அப்போ இங்கே இருக்கிற எம்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு, M². அப்போ 1 by இங்கே இருக்கிற இந்த எண்ணுக்கு பதிலாக 1 m² அப்படியே போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாமர் சீரீஸில் பாருங்கள், எண்ணுங்கிறது 2, m³ 3, 4, 5 இருக்கும். ஸோ இதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரீஜன். ஸோ அப்போ R(1/2²-1/m²). அதே பேஷன் பார்த்தீங்கன்னா N3 இருக்கும், m 4, 5, 6 இருக்கும். இதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரீஜன். ஸோ அப்போ R(1/3²-1/m²). அடுத்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட் சீரீஸ், எண்ணுங்கிறது 4 இருக்கும், எம்ங்கிறது 5, 6, 7. ஸோ இதோட ரீஜனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரீஜன், அதாவது மிடில் IR. ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நியர் IR சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் IR. ஸோ அப்போ 1/4²-1/m². அடுத்து பீஃபனில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5. ஸோ அப்போ இங்கே 5² பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 4 IR, IRக்கு தள்ளி இருக்கும். ஸோ இங்கே தனியாக டேபிள் போட்டு அதை கொடுத்துருப்பாங்க, என்னோட வேல்யூ, எம், சீரீஸ் நேமு, ரீஜன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட லிமிட்டேஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போர் ஆட்டம் மாடல் வந்துட்டு ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிற சிம்பிள் எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே ஒழிச்சு காம்ப்ளெக்ஸ் ஆட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்லி எக்ஸமைண்டாக தான் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் லைன்ஸ் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு தி ஃபைன் ஸ்ட்ரக்சர். இதை வந்துட்டு என்ன பண்ணலை, போர் ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட இன்டென்சிட்டி வேரியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷனையும் இந்த போர் ஆட்டம் மாடல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவாப்பா? ஸோ இதை பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ.